மனுஷன பாத்துக்கும் போது இது நான் பார்த்து புரிஞ்சிக்கிட்டேன். சம் பீப்பிள் ரியலி பிரிட்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அவர் தப்பா பேசும் மனசு வராது. This is something which you should really consider. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீங்க மனுஷன் வந்து உங்களை பார்த்து புகழணும். மனுஷன் உங்களை பார்த்து ஐயோ இந்த மனுஷன் ரொம்ப தாழ்மையான மனுஷன் சொல்லி சொல்றதுக்காக நீங்க தாழ்மையா இருந்தா அதுவே ஒரு பெருமை இல்லையா? அதுவே ஒரு பெருமை இல்லையா? சொல்லுங்க. மனுஷன் சொல்றதுல கர்த்தர் உங்களை உள்ளத்தை அறிந்திருக்க. சில பேர் உண்மையா பார்க்க காரசட்டமா இருப்பாங்க, அவங்க பேசுற ரொம்ப ரூட்டா இருக்க மாதிரி இருக்கும். But they truly a humble soul. Hallelujah. அவங்க உள்ளத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன வைத்திருக்கிறாங்க, ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவங்க ஊருக்கு வளர்ந்து யாருக்கும் பிடிக்காது. Nobody will like such people. ஆனால் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஆட்கள். ஹல்லேலூயா. மோசே அப்படி தான் இருந்தாங்க. மோசே யாருக்கும் பிடிக்காது. ஹல்லேலூயா. பட் காட் சீஸ் த ஹார்ட். பட் சம் பீப்புள் தி பிரிட்டன் உண்மையாக ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி பேசல நடத்தல. அவங்க பைபிள் தூக்கிட்டு போக முடிந்து பைபிள் அப்படியே கட்டி பிடிச்சி நடந்து போவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து. ஐ ஹவ் சீன் திஸ் வித் மை ரெண்டு கண்ணா நான் பார்த்துருக்கேன் இந்த காரியத்தை. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படியேப்பட்ட பெருமை இருக்குது நல்லாவே எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இதுவும் ஒரு ஒரு வேஷம், அதாவது பெருமையாக தெரித்து கொண்டிருக்கிறாங்க. க்ளோத் பை தியர் ப்ரைட். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு அந்த ப்ரைட் அது ஹம்பிளாக தெரியும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிதுங்க. நான் சொல்கிறேன்ட்டு புது ஃப்ரெண்டு, ஏன் ஆண்டவர் வந்து ஆவியும் உண்மையிலும் இருக்குன்னு சொல்கிறாரு? உங்களுடைய நீதி உங்களுடைய பரிசுத்தம் எல்லாம் யாருக்காக? மனுஷனுக்காகவே ஆண்டு இருக்காங்க ஐயா. அப்போ நீங்கள் ஆண்டரை ஏமாற்ற முடியாது, உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஆண்டரை ஏமாற்ற முடியாது. கன் பிரிட்டன் பிஃபோர் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியை சொல்லிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி. எங்கேருந்தான் அந்த கதைலாம் வரும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி வரும். சாட்சியை சொல்லி முடித்தோன்னே சாட்சியில் வந்து அவங்களோட மகிமை, பெருமை, பாடு, வேதனை எல்லாம் ரொம்ப ஹாய் மைட்டியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்ல மீன் கடைசியாக ஒரு வார்த்தையில் எல்லாம் கருத்திருக்கு இருப்பேன் முடிச்சு. ஏசு அங்கே மறைஞ்சிட்டு இருப்பார். ஏசு எங்கேயோ ஒரு மூலையில் மறைஞ்சிட்டு இருப்பார். அங்கே இவங்க தான் எல்லாமே. கடந்து போனாங்களோ, வேதனை அனுபவிச்சாங்களோ, தாண்டாங்களோ, இது போனாங்களோ, இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சோ, எல்லாம் முடிச்சா கடைசியாக எல்லாம் கருத்திருக்கு இருப்பேன் ஃபினிஷ். அதுவும் போலியான ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. அதான் ஆண்டு கேட்குறாரு. ஆண்டு எதிர்பார்க்கிறது ஆவிலையும் உண்மையிலையும் தொழுது கொள்கிற ஜனங்களை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டீங்க அறிந்திருக்க வேண்டும். எதனால இந்த காரியத்தை பயன்படுத்துகிறீங்க? ஒரு சாட்சியை சொல்கிறதா இருந்தால் அந்த ஆத்மா யார்? அந்த ஆத்மாவுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குது? சில பேர் சாட்சியை சொல்றேன் சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு வியாதி, வியாதினால் அகப்பட்டவங்களுக்கு எப்படியப்பட்ட சாட்சியம் சொல்லணும்? எனக்கு இந்த மாதிரி வியாதி இருந்துச்சு, ஆண்டனை ஜபிக்க முடிந்த கத்து சுகத்தை கொடுத்தாலும் நம்ம சொல்லலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு பிசாசு பிரச்சனை இருந்துச்சு நான் ஜபிச்ச வெளியே ஓடிச்சுன்னு சொல்லுவீங்களா? வியாதிக்கும் பிசாசுக்கும் சம்மந்தம் இருக்குதா? அப்பங்க இருக்குதுங்களா? ஆமாம், சாத்தா தான் கொண்டு வரேன் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எது கரெக்டாக பாயிண்ட் தொட முடியும்? சுகத்தை குறித்து நீங்கள் சாட்சி சொன்னால் தான் இந்த வியாதி உள்ள ஆட்கள் விசுவாசத்தை வளர்க்க முடியும். அவங்க என்ன யோசிப்பாங்க? அது அசுத்தாவி, இது வியாதியாச்ச, டாக்டர் கேன்சர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் ட்ராக் விட்டு வெளியே போகிறீங்க, ட்ராக் விட்டு வெளியே போகிறீங்க, வேறு எதையோ போய் சொல்லிட்டு போய் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களோட மகிமையை காமிக்கணும் ஆசைப்பட்றீங்க, உங்களோட பெருமையை நீங்கள் காமிக்கணும் ஆசைப்பட்றீங்க. கடைசியாக இயேசு வந்து சிக்னேச்சர் மாதிரி போட்டுருவீங்க, சைன் மாதிரி. எல்லா கருத்திற்கு இருபை, ஆண்டுடைய கிருபை முடிஞ்சு. ஹல்லேலூயா. எந்த ஆத்மாவுக்கு என்ன சாட்சி சொல்லணும், எதை சொன்னாலும் அவங்க பலப்படுவாங்க என்று சொல்லி நீங்கள் புரிஞ்சிருக்க வேண்டும். சாட்சி சொல்றதுல உங்கள் கருத்துக்கு புரிஞ்சுக்கணும். ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு சாட்சி சொல்லணும். பேதுரு கொடுத்த எல்லா செய்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாட்சி தான். அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் இயேசு கூட நடந்தேன், இயேசு கூட இருந்தேன், நான் பார்த்தேன், மலையில் ஆண்டு பேசினார், மலையில் இவர் இயேசுக்குமார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் பேசினார் கேட்டேன். எல்லாமே சாட்சி.
ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சாட்சி. அந்த சாட்சியை சொல்லும்போது கர்த்தர் பலத்த கரத்தை செஞ்சார். Actually, there are many people who can tell testimonies. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆனா அப்படியே உப்பு இல்லாத கறிய போல இருக்கும். உப்பு இல்லாத, ருசியே இல்லாத ஒரு உணவு போல இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அந்த சாட்சி நீங்க தாழ்மையோடு நீங்க போய் சொல்லும் பொழுது ஆவியான மகிமையாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அதான் போலியான தாழ்மை. போலியான தாழ்மை. கர்த்தர் இது எல்லாத்தையும் நிறுத்தி பார்க்கிறார், எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார். எதனால சாட்சியை சொல்றீங்க? இந்த சாட்சியை சொன்னவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு லாபம்? நீங்க எதுல நீங்க மகிமைப்படுங்க? எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. Such people are pretending to be humble, but they are not humble. வேஷம் சொல்லுங்க, வேஷம். தாழ்மை என்ற ஒரு வேஷம். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீதியை குறித்து, அவங்களோட நீதியை குறித்து ரொம்ப தாழ்மையா இருக்கிறது போல காமிப்பாங்க. அவங்க எந்த பாவத்தை ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, அதை வந்து அவங்க ரொம்ப தாழ்மை இருக்கிறது போல. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களோட நீதியை குறித்து அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் எவ்வளோ போலவா இருக்கேன், அவ்வளோ போலவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு தாழ்மையானவர் தான். இயேசு, ஆனால் இயேசு தன்னை தன் தாழ்மையாக எங்கேயும் காமித்துக்க கிடையாது. இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி சொல்கிறார், குமாரனாக இருந்தும் வேலைக்காரனாக ஊழியக்காரனாக அவர் மனுஷன் மத்தியில் வெளிப்பட்டார். இது பிலிப்பில் எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இயேசு எங்கேயும் போயிட்டு என்னை நம்புங்க, நான் ரொம்ப தாழ்மை அப்படி காமிக்க கிடையாது. இயேசு எங்கேயும் போயிட்டு நான் இவ்வளோ பார்த்தேன் நான் பெட்டராக இருக்கேன் அப்படி சொல்ல கிடையாது. பாவிங்களோட உட்கார்ந்து பேசினார், சாப்பிட்டார், அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாவிங்களை புறக்கணிக்கவே கிடையாது. ஆனால் இந்த பரிசு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா, மெய்யாகவே இவன் மற்ற மனுஷனை போல கிடையாது. மெய்யாகவே இந்த பாரிசு வந்து இவன் பாவி கிடையாது. இவன் வந்து ஆயக்காரனை போலவோ இல்லை வேசிக்காரனை போல இல்லாமல் இவன் அவன் வழிகளை சரியாக தான் வைத்திருக்கான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே ஒரு பாவம் வந்து விழுது பார்த்தீங்கன்னா, பெருமை. என்ன வருது? அப்போ ஒன்பது காரியத்தை நீ கரெக்டாக செஞ்சிட்ட, ஒன்பது காரியத்தை நீ கரெக்டாக செஞ்சிட்ட, கடைசியாக ஒரு டெஸ்ட் இருக்குது. என்ன டெஸ்ட்டு? பெருமையாக தாழ்மையாக அங்கே நீ ஃபெயில் ஆகிற. ஹல்லேலூயா. அவன் வந்து சத்தமாக சொல்லலை, பாருங்கள் சத்தமாக, ஆண்டவரே என்னை பாருங்கள், நான் நீதிமான், தசம பாகத்தை வைக்கிறேன், இப்படி அப்படி இவனை பாருங்கள், எதையுமே. ஆனால் மனசுக்குள்ளே ஜபிக்கிறான், மனசுக்குள்ளே ஜபிக்கிறான். அந்த ஜபத்தை தேவன் கேட்கிறார். தேவன் கே சத்தத்தை கேட்கிறார். ஹீ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த ப்ரேயர்ஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த பாரசியை பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்பாங்க அந்த நாட்களில். ஏன்னா அவங்க தான் வந்து நல்லா வேதத்தை அறிந்திருக்கிறாங்க, அவங்க தான் வந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷர்கள் அப்படின்ட்டு அவங்களை ரொம்ப முன்னுதாரணமாக பார்ப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த பாரசீகர்கள் தான் தேவனுக்கு இயேசுக்கு பெரிய எதிரியாக மாறுவாங்க என்று சொல்லி அநேகம் நினச்சிருப்பாங்க. நிச்சயமாக பாரசீகருக்கு விருப்பமான ஆளாக தான் இருப்பார் இயேசு என்று சொல்லி. ஆனால் இயேசுடைய வேஸ் எல்லாமே அகெயின்ஸ்ட் த வேஸ் ஆஃப் பாரசீஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் ஆல் தி பிலீவர்ஸ் லைஃப். எல்லா விசுவாசியோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். சபையில் ஒரு ஆத்மா விழுந்து போயிட்டாங்களா, சரி அவங்க திரும்பி வருவாங்க. வர்ற பொழுது அவங்க முடிக்க அப்படி மாதிரி மேலே கிளியும் மாதிரி கேவலமாக பார்க்குறது. அங்கே ஜெபிக்கும் போது ரொம்ப கம்பீரமாக நடக்கிறது. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படி நம்ம நடக்கிறது உள்ளுக்குள்ளே போயிரு. ஆனால் பாஸ்டர் பாஸ்டர் பேசுவார், பாஸ்டர் ரொம்ப அடக்கமாக பேசுறது. ஹல்லேலூயா. தேவன் உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் உள்ளத்தில் என்ன இருக்குது? ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியத்தை நம்மளுக்கு கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், நானும் வந்து அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன். அதுவும் பெருமை, அதுவும் பெருமை. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து ஒரு பாவியை குறித்து ஒரு பாவிய பாவமான கருத்து கேட்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்காக மனம் இறங்கி பருந்து ஜபிக்கணும். என்ன பண்ணும்? பருந்து ஜபிக்கணும். ஹல்லேலூயா. என்ன செகண்ட் திங், அந்த மாதிரி காரியத்தை கேட்கும் பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஆண்டரோட மெசேஜாக இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் தான் உழவு போகிறீங்கன்னு. டூ அண்டர்ஸ்ட் வாட் ஐ மீன். ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, இப்படி தான் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா அதை கேட்ட உடனே நீங்கள் வாயை திறந்து நானும் அப்படி பண்ணி நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது பதிலாக கவனமாக இருங்க. ரெண்டாவது, அது ஆண்டவர் உங்களுக்கு தெரிய வைக்கிறாருன்னா நிறைய காரணங்கள். ஒன்று, நீங்கள் ஜபிக்கிறதுக்காக. ரெண்டாவது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் விழுகாத படிக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஒருவர் ஒருவரை தாங்க வேண்டும். இதன் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் என்ன சொல்லுனா, இன்றைக்கி இவங்க விழுந்தாங்க, நாளைக்கு நான் கூட விழுகலா, நீங்கள் அந்த சிந்தையில் ஆளாக இருக்கணும். இது தான் தாழ்வு. நீங்கள் போய் ஊருக்காக சொன்ன அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே இது யோசிச்சாரி, இது கற்று முடிஞ்சவை. இவன் தாழ்மை உள்ளது. நீங்கள் அது போல ஆண்டவரே என்னை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக பண்ணிகிட்ருக்கிறேன் நான், எவ்வளோ கரெக்டாக நடந்து போயிட்டுருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னது பெருமை.
Some people will never say, அவங்க சொல்ல மாட்டாங்க, உள்ளத்து இதெல்லாம் ஓடும், கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதான் நான் சொல்றேன், உள்ளத்தின் நினைவை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வெளியே பார்க்க ரொம்ப தாழ்மையா இருப்பீங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா.